இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூலை கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான ஷேர்ஸை கிரியேட் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து அக்கௌண்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு, அண்ட் எனக்கு ஒரு அக்கௌண்ட், பிரபுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பிரபுவோட டெஸ்க்கு போவோம், அவரோட இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நம்ம வந்து இந்த சர்வர் ஹோஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். ஸோ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் பார்க்கலாம். ஹாய் பிரபே. ஹாய். நாங்க சர்வர் டிப்ளாய் பண்ணிட்டோம். வாட் எ சர்ப்ரைஸ். ஃபைனலி பண்ணிட்டோம். ஃபைனலி பண்ணிட்டோம். நமக்கு ஜெய் வடக்கு நண்பரின் மகிமை எல்லாம் சீக்கிரமா வந்து கணேஷ் காட்டு. கணேஷ் சூப்பர் சூப்பரா இருக்கு. எல்லா பிசியும் சேஃபா தான் இருக்கும். சோ அதனால தான் வந்து உங்களை வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்டிங்? சோ ஒண்ணு இல்ல, நாங்க சிம்பிள் டெஸ்டிங். விண்டோஸ் ஆர் 192.168.0.2NSIP. ஜூம் ஜூம் சிவாருங்க. ஓகே. இதோ பாருங்க 80.1 டிபி காட்டுங்களா. இது ஆக்சுவலா 120 டிபி. ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வந்து பேரிட்டிக்காக போயிடும். சோ உங்களுக்கு 80 டிபி வருதுங்களா. இதுக்குள்ள போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பாருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போடும். கணேசா காட்டு கணேசு. இதோ 111 MB per second. ஈதர்நெட் பாருங்க, 100% யூஸ் ஆகுது. என்னடா இது 100 MBPS தான் போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. 100 MBPS போகாது. நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலி 800 MB/s வரைக்கும் போகும். ப்ராப்ளம் என்னன்னா நம்மளோட ஈதர்நெட் வந்து 1 GBPS தான். கூட சீக்கிரம் 10 GB ஈதர்நெட் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட சர்வரோட ஃபுல் ஸ்பீட் நம்ம யூஸ் பண்ண முடியும். என்ன பாய், ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தி சர்வர்? நைட்டோட நைட்டு எல்லா ஃபைலையும் காப்பி பண்ண போகிறேன். ஃப்ரீயாக்கி விட்டுருங்க. கேக்கேவும் அவங்க கஷ்டப்பட்டுக்காரு.